மாண்புமிகு ஆளுநர் அவர்களே, வந்திருக்கின்ற பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தின் எந்த தலைவரும் இதுவரை செய்திருக்காத வகையில் நாட்டு மக்களோடு ஒரு பிரதமர் 100 மாதங்களாக தொடர்ந்து உரையாற்றி வருகின்ற அதிசயமாக நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 100வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடையே உரையாற்றி முடித்து சாதனை படைத்திருக்கிறார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியை ஒன்றாக அமர்ந்து கேட்கின்ற வகையிலும் பார்க்கின்ற வகையிலும் நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இத்தனை சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முழு முதற் காரணம் நம்முடைய ஆளுநர் அவர்கள்தான். இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்துவது என்று திட்டமிட தொடங்கிய நாளிலிருந்து அவர் பல்வேறு பணிகள் காரணமாக பயணத்தில் இருந்தபோதும் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருந்தபோதும் எந்த ஒரு சிறிய ஏற்பாடும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தனது நேரத்தையும் முயற்சியையும் செலவிட்டு எங்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கினார். மிக குறுகிய காலத்தில் இந்த நிகழ்ச்சியை எங்களால் எந்த அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்றால் பல துறைகளைச் சேர்ந்த பெருமக்களை இங்கே அழைத்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் என்றால் இவை அனைத்திற்கும் வழிகாட்டி ஊக்குவித்து எங்களை இயக்கிய பெருமை மாண்புமிகு ஆளுநர் அவர்களையே சேரும். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இங்கு இன்று இந்த அவையில் பல்வேறு துறைகளில் மிக பெரும் சாதனைகளை படைத்த ஆண்டோர் பெருமக்கள் பலர் வந்திருக்கிறார்கள். அவர்களில் பலரது உழைப்பு அளப்பெரியது என்றாலும் குடத்திலிட்ட விளக்காக இருந்து வந்தது. ஆனால் கடந்த கால மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் அவர்களால் குறிப்பிட்டு பேசப்பட்ட பிறகு இன்று அவர்கள் நாடெங்கும் உலகெங்கும் அறியப்பட்டவர்களாக போற்றப்படுபவர்களாக திகழ்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமக்கள் இங்கே முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். நமது நாட்டின் மிக உயரிய விருதான பத்ம விருதை பெற்ற ஆண்டோர்களும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். கடினமான சூழ்நிலைகளிலும் பல தியாகங்களை செய்து நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உழைத்து பணிநிறைவு ஆற்றிய பெரியோர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். பல்துறை அறிஞர்கள், கல்வியாளர்கள், தங்களது தன்னலமற்ற தொண்டால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை செய்து கொண்டிருக்கும் பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். உரிய ஊதியமே கிடைக்காத போதும் அயராமல் உழைத்து உலகுக்கு சோறூட்டி கொண்டிருக்கும் விவசாயிகள் வந்திருக்கிறார்கள். இசைத்துறை, திரைத்துறை பிரபலங்கள் பலரும் வந்திருக்கிறார்கள். விளையாட்டு, கலை இலக்கிய துறைகளில் சாதனை படைத்த பலர் வந்திருக்கிறார்கள். பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றி நிறைவு செய்த மூத்த அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். ஊடகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க சாதனை படைத்த தொழில் வர்த்தகம் சார்ந்த பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு அரங்கத்தில் நடைபெறும் இதை போன்றதொரு நிகழ்ச்சியை உலகத்தின் மூளை முடுக்கில் எங்கிருந்தாலும் தொலைதூரத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் கொன்று சேர்க்கும் வகையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஊடக நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தமிழகத்தின் முன்னணி ஆண்டோர் பெருமக்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்ற இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி பாராட்டி வரவேற்க வேண்டும் என்பதுதான் முறை என்றாலும் கூட அதற்கு உரிய கால அவகாசம் இல்லாத காரணத்தால் நான் உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன். அதற்காக என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் நான் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். மத்திய அரசின் செய்தி ஒலிபரப்புத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகின்ற சென்னை வானொலி நிலையம், பொதிகை தொலைக்காட்சி நிலையம், பத்திரிகை தகவல் அலுவலகம், மண்டல மக்கள் தொடர்பு உள்ளிட்ட அலுவலகங்களில் பணியாற்றும் நண்பர்களும் குறிப்பாக சற்று முன் நாம் கேட்ட பிரதமரின் குரலாகவே தமிழில் ஒழித்து கொண்டிருக்கும் குரலுக்கு சொந்தக்காரரான சுதர்சன் அவர்களும் ஆளுநர் மாளிகையில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் நண்பர்களும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேற வேண்டும் என்பதற்காக கடந்த பல நாட்களாக இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் பாராட்டி வரவேற்கிறேன்.
இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இப்போது நடந்து கொண்டிருப்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற மதிய உணவு மேடை அமைப்பு அலங்காரம் உபசரிப்பு பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டிருக்கும் இன்முகத்தோடு அவற்றை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம்.